ஜியோ ஏர்ஃபைபர்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம் வாங்க. அந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த ஜியோ ஏர்ஃபைபர் வாங்கி 11 மாதம் ஆயிடுச்சு. இந்த 11 மாதத்தில் பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் தான். அது என்ன அந்த ப்ராப்ளம் பற்றி பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னே இந்த ஜியோ ஏர்ஃபைபர் எப்போ வாங்கினேன் பார்ப்போம் வாங்க. நான் வாங்கின பில்லெல்லாம் ஏன் காட்டுறேன் தெரியுமா? இவன் இப்போ தான் வாங்கியிருப்பான், அதுங்காட்டி ஜியோஆர்ஃபைபர் பற்றி குறை சொல்கிறான் அப்படின்னு நினச்சிப்பீங்க நீங்கள். அதனால தான் ப்ரூஃபோடு காட்டுறேன். அப்படியே பாருங்கள், போன வருஷம் December 2023 அப்போ வாங்கியிருக்கேன். 4,240 ரூபாய் பே பண்ணியிருக்கேன். நான் வந்து புக் பண்ணது பார்த்தா December 5, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மாட்டேன்னு பார்த்தா 21 தான் அந்த பேக் வந்து ஆக்டிவேட் ஆகும். கரெக்டாக December 21 மாட்டிட்டாங்க. கரெக்டாக 11 மாதம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வாங்குறப்போ 6 மாதம் பே பண்ணால், அதுக்கடுத்து மாதம் தான் பே பண்ணால், இட்டோட முடிவுது. இந்த 11 மாதம் வந்து November 21 முடிஞ்சிட்டு 2024. நல்ல வேலை 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணலாம்னு நினச்சேன். நல்ல வேலை ஒரு மாதம் ரீசார்ஜ் பண்ணவே எனக்கு பிடிக்காத போது இந்த ஜியோஆர்ஃபைபர் வந்து கட் பண்ணிக்கிறேன். வாங்க அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம் வாங்க. கரெக்டாக 7:20 எல்லோரும் 6 மணிக்கு மேலே வந்து நெட் யூஸ் பண்ணுவாங்களே செல்லில், எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப மக்கர் பண்ணுது நெட் வந்து அப்படியே சுற்றினே இருக்குது. என்ன ஒன்று இப்போ லைவ் டிவிலாம் பார்க்குறோன்னா அப்படியே பஃபரிங் ஆகினே இருக்குது. லைவாக டெமோ காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினப்போ நல்லா தான் இருந்துச்சு, இப்போ தான் ரொம்ப மக்கர் பண்ணுது. இந்த எல்லோரும் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறாங்களா அதில் வந்து நெட் வந்து அப்படியே இந்த 6 மணிக்கு மேலே நிறைய பேர் யூஸ் பண்ணவே அப்படியே பஃபரிங் ஆகுது. என்ன சேனல் வைக்கிறோம் அப்படியே அவங்க சேனல்லே வைக்கிறேன் பாருங்கள். கலர்ஸ் தமிழ் அப்படியே சுற்றுது. 1 நிமிஷம் லோட் ஆகும், அதுக்கடுத்து 1 நிமிஷம் ப்ளே ஆகும், திருப்பினும் லோட் ஆகும், திருப்பினும் ப்ளே ஆகும். அவங்க சேனல்லே இப்படி இருக்குது. இந்த விஜய் டிவி அந்த சேனல்லாம் என்ன நிலமன்னு பாருங்கள். அப்படியே நீங்கள் அதுவும் ப்ளே பண்ணி காட்டுறேன். சன் டிவி, விஜய் டிவி எல்லா சேனலும் ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்படி பாருங்கள், சுற்றினே இருக்குது பாருங்கள். இந்த 6 மணிக்கு மேலாம் சேனல்லே பார்க்கக்கூடாது போலுது. நம்ம அப்படியே லோட் ஆகினே இருக்குது. இப்போ வெளியே வந்துட்டு வேறு சேனல் வைக்கலாம்னு பார்ப்பேன், அதே பஃபரிங் ஆகும் பாருங்களேன். நம்ம இந்த சேனல்லேருந்து வேறு சேனல் போகலான்னு வெளியே வந்துட்டா அந்த சேனல் வைக்கிறோம் பாருங்கள். அதே அந்த சேனல் லோகோ கூட தெரியாது, அப்படியே லோடிங் ஆகினே இருக்குது பாருங்கள். அப்படியே 1 செகண்ட் நிற்கிறோம், அதுக்கடுத்து தான் ப்ளே ஆகுது அந்த சேனல் என்ன ஓடிங்குது. இப்போ வந்து நான் கேடிவி ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த கேடிவி ஓப்பன் ஆகிறதுக்கு எம்மோ நேரம் ஆகும்னு பாருங்கள். நீங்கள் டிவிக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் பிளாக் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள். அப்படி சேனல் வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கன்னா கூட போயிட்டு வரலாம், அதுங்காட்டி லோட் ஆகியே முடியாது. சரி லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு, ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணால் அதுக்கடுத்து திரும்பினு சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து டிவி ப்ளே ஆகும் பாருங்கள், திரும்பினு சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த கேடிவின் லோகோ ஒண்டி தான் வரும், அதுக்கடுத்து திரும்பினு சுற்றுன்னு சுற்றுது. நான் பேசாமல் ஜியோ ஏர்ஃபைபர் கனெக்ஷனே கட் பண்ணிவிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து ஃபைபர் கனெக்ஷன் வந்து பிஎஸ்என்எல்லும் இருக்குது, ரயில்வேவும் இருக்குது. ரயில்வே வாங்கிலாம் பார்க்குறேன் பேசாமல். நீங்கள் யாருன்னா பிஎஸ்என்எல் இல்லை ரயில்வே வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரயில்வே வச்சுருந்தீங்கன்னா ரயில்வேன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்என்எல் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டைப் பண்ணுங்கள். அதுக்கு எட்டினி ஸ்டார் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜியோ ஏர்ஃபைபர் வச்சுருந்தீங்களே அதுக்கு எட்டினி ஸ்டார் நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் 2.5 கொடுப்பேன்னா ஸ்டாரு, மழை பெய்கிறப்போ நெட் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து இந்த குரங்கு கட்டுச்சு ஒயர் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எப்போ அவங்க போன வருஷம் December 21 போட்டாங்க, அதுக்கடுத்து நான் அவங்கள கூப்பிடவே இல்லை. ஆனால் இந்த நெட் ஒண்டி தான் சுற்றுது, அதனால தான் அதனால் ஜியோஆர்ஃபைபர் வந்து பிடிக்கல. எதுக்கு வாங்கினேன் நம்ம நெட்டுக்கோசம் தான் வாங்கினேன். நெட்டே வந்து சுற்றினே இருக்குது பாருங்கள், இன்னும் சுற்றினே இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷனும் இல்லை, ஜியோஆர்ஃபைபர் கனெக்ஷனும் இல்லை. அதனால தான் ஜியோஆர்ஃபைபருக்கு போனேன். கடைசியில் பார்த்தா எங்கள் ஏரியாவில் ஃபைபர் கனெக்ஷன் பார்த்தா பிஎஸ்என்எல் இல்லை ரயில்வே தான் இருக்குது. ரயில்வே நல்லா இருக்குன்றாங்க, அதில் தான் போன முடியுது. ஃபைபர் கனெக்ஷன் பிஎஸ்என்எல் வாங்கலாமா ரயில்வே வாங்கலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எது வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள், அதை போட்டு நம்ம வாங்குவோம். எல்லாம் ஜியோ மோடம் வந்து செக் பண்ண சொல்லுங்கள். ஜியோ மோடம் செக் பண்ணால் வந்து பச்சை கலரில் தான் லைட் எரியுது. ரெட் கலர் லைட் எரிஞ்சால் கூட சிக்னல் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கலாம். பச்சை கலர் லைட் எரியிறப்போ நம்ம வச்சா ஏன் வரலன்னு தெரியல. யூடியூபே லோட் ஆகுது, இம்மோ நேரம் ஆகுது யூடியூபே லோட் ஆகுது. நான் யூடியூப் தான் வைக்கிறேன், அப்படியே லோட் ஆகினே இருக்குது பாருங்கள். நீங்கள் சொல்லுவீங்க ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அதனால தான் லோட் ஆகுது அப்படின்னு. இல்லை இல்லை, நான் லேண்டில் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், லேண்டில் தான் அந்த காட்டுறேன் பாருங்கள். கிட்ட ஒன்று நான் லேண்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், லேண்டில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்பவும் இந்த நிலமை தான், ஜியோ ஏர்ஃபைபர் பக்கத்தில் தான் இருக்குது மோடமு. நீங்கள் யாருன்னா ஜியோ ஏர்ஃபைபர் வச்சுருந்தா உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஜியோ ஏர்ஃபைபர் வந்து டெக்னீஷியன் பார்த்து நல்லா சிக்னல்லாம் பூஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. எங்கள் ஏரியான்னு பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த சிக்னல் இப்படி தான் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அஜித்குமார் ஜிகே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் தான் அத்த வீடியோ போடத்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.